வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ. சீனா மீது அமெரிக்கா உட்பட பல நாடுகள் கூறும் குற்றச்சாட்டுகளில் ஒன்று, பாதுகாப்புத்துறை தொடர்பான தொலைத்தொடர்புகளை சீனா ஒட்டுக்கேட்கும் முயற்சிகளில் ஈடுபடுகிறது என்பது. இந்தியாவின் லடாக் எல்லைப் பகுதியில் இந்திய சீன ராணுவங்கள் நிலை கொண்டுள்ள இடங்களுக்கு அருகே சீனா பெரிய தொலைத்தொடர்பு கோபுரங்களை அமைப்பது தொடர்பான சில காணொலிகளை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த தொலைத்தொடர்பு கோபுரங்கள் சீனாவின் தொலைத்தொடர்பு சிக்னல்களை அனுப்புவதற்கு மட்டுமல்ல, இந்தியாவின் சிக்னல்களை கிரகிப்பதற்கும் தான். இப்படியான ஒட்டுக்கேட்டல்களில் ஆர்வமுள்ள சீனாவுடன் எல்லை தகராறு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான தொலைத்தொடர்புகள் அதிக பாதுகாப்புள்ள விதத்தில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு DRDO பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்ட QKD எனப்படும் குவாண்டம் தொழில்நுட்பத்திலான தொலைத்தொடர்பு ஒன்றை பரீட்சித்து பார்த்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள DRDOவின் இரு ஆய்வு கூடங்களுக்கு இடையே QKD தொழில்நுட்பத்துடன் கூடிய தொலைத்தொடர்பு தகவல் பரிமாற்றம் பரிசோதித்து பார்க்கப்பட்டது. வேறு சக்திகளால் அணுகப்பட முடியாத பாதுகாப்பான அந்த தொலைத்தொடர்பு பரிமாற்ற சோதனை வெற்றிகரமாக முடிந்தது என DRDO அறிவித்துள்ளது. DRDOவின் இந்த சோதனை முயற்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்.